கட்டி தலைக்கு மேல சுத்தும் போது அது ஒரு சர்க்குலர் பாத்த மெயின்டைன் பண்ணுது இல்லையா. இதே மாதிரிதான் நம்ம வந்து வளைவான பாதைகள்ல நம்ம காரை கொண்டு போகும்போது அங்க நம்ம என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான். ஸோ அது மையத்தை நோக்கி வரும். அப்புறம் வந்து நம்ம ஒரு வந்து சின்ன வயசுல எல்லாருமே வந்து இந்த ஊஞ்சல்லாம் விளையாண்டுருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க சென்டர்ல ஒரு ஆக்சல் இருக்கும், அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன இதாக இருக்கும், ராட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராட்டினத்துல சென்டர் மையமாக வச்சுதான் அவர் சுற்றி விடுவாரு, உடனே எல்லா பேரும் அப்படியே ஒரு ரவுண்டில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் சென்ட்ரிபியூட்டர் ஃபோர்ஸ் தான். இதே சென்ட்ரிபியூட்டர் ஃபோர்ஸ்னால தான் எர்த்தோ சன்னோ என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து யூனிஃபிகேஷன். இப்போ ரிடக்ஷனிசம் அப்படின்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் யாருமே வந்து என்ன பண்ணுறதில்ல, சமையல் வந்து ஒரு ஓப்பன் அட்மாஸ்பியரில் பண்ணுறதில்லை. அதாவது வெளியில் பண்ணுவோம், வீட்டு வெளியில் ஒரு விறகு அடுப்பை வச்சு விறகு வச்சு எரிச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே குக்கர்ல தான் பண்றாங்க, எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஆனா முதல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலத்துல விறக வச்சு அதை எரிச்சு எருவாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க, வேற சாணம்லாம் யூஸ் பண்ணி அதை வச்சு பத்த வச்சு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு அதுல தண்ணியை ஊத்து வச்சு அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை நல்லா கழுவி என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள போடுவாங்க. போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, தட்டை வச்சு மூடி வச்சுருப்பாங்க. அந்த தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டீம், அது பாயிலாக ஒன்று ஸ்டீம் வருன்னு அந்த ஸ்டீம்னால என்ன ஆகும், அந்த தட்டு வந்து கீழே விழுந்துடும். அப்போ விழுந்தோடனேயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை உள்ளே விட்டு ஏதாவது இல்லைன்னா கொஞ்சோன்னு அரிசி எடுத்து ரெண்டு பருக்கு எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது சாதம் எடுத்துருச்சா இல்லையான்னு. அப்போ அந்த ஒரு பானை ஃபுல்லாக இருக்கக்கூடிய குவான்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு சோர் பருக்கையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தமிழ் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஸோ அந்த என்டையர், இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்தியன்ஸுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஒரு ஃபாரினர்ஸ் நினச்சேன் அப்படின்னா எல்லா பேர்த்தையும் சொல்ல மாட்டான். நம்ம இருக்கிற 150 கோடி பேர் இருக்கும், 150 கோடி செக் பண்ண முடியாது. அதில் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு இந்தியன்ஸுடைய கல்ச்சர் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ரிடக்ஷனிசம்ன்றது அந்த கான்செப்ட் தான், அட்டெம்ப்டிங் டு எக்ஸ்பிளைன் தி மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் ஆஃப் இட்ஸ் மேக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிடக்ஷனிசம். ஸோ வி ஹாவ் டு நோன் தெரிஞ்சுக்கணும் மேக்ரோஸ்கோபிக், நமக்கு வந்து பார்வையாக தெரியக்கூடியது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக். இப்போ நம்ம பார்த்தோம்னா சன், நம்மளால் ஓரளவுக்கு சன் இருக்கிற தெரிஞ்சுக்கிற முடியுது, மூன் பார்க்க முடியுது, ஸ்டார்ஸ் பார்க்க முடியுது, இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக். இந்த பெண்ணை பார்க்க முடியுது, இந்த பென்சிலை பார்க்க முடியுது, இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக். பட் நான் சொல்வேன் இதுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி தானே ஜான் டால்டன் சொன்னார், டால்டன்றவர் சொன்னார், அப்புறம் ஜேஜே தாம்சன் எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னாங்க, ரூதர் போர்டு நியூட்ரான் இருக்கு, நிறைய பேர் ப்ரோட்டான் இருக்குன்னா, அப்போ அதெல்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஆனால் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெறும் கனவை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ரெண்டு ஆட்டத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ மைக்ரோஸ்கோபிக்னா என்ன, மைக்ரோஸ்கோபிக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு பார்வையில இதெல்லாம் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும், அது மேக்ரோ. இதெல்லாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, ஃபுல்லாக மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்வாங்க. அப்போ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை வச்சு என்ன பண்ணணும் சார், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை வச்சு மேக்ரோஸ்கோபிக் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேக்ரோவை வச்சு ஏதோ ஒரு சம்திங். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பவுன சோறுன்றது அதுதான் மேக்ரோ, நிறைய இருக்குதுல்ல, ஆனால் அதில் நான் எடுத்தது ஒரு சின்ன பருக்க. அந்த மைக்ரோ கன்ஸ்டியூஷனை வச்சு தான் அந்த மேக்ரோவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சாதம் வெந்துருச்சு. அதே போல் தான் இப்போ ஒரு இடத்துல டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு 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 ராட் எடுத்துக்கிட்டா ஒரு எண்டு ஹீட் பண்ணுறேன், ஒரு எண்டில் ஹீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரெண்டு கையை நான் எடுத்துருவேன், ஏன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த ஹீட்டு அந்த ஒரு எண்டில் இருந்து இன்னொரு ரெண்டுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது, பார்ட்டிகல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது, டிரான்ஸ்லேட் ரொட்டேட் ஆகுது, ஏதோ சம்திங் அந்த நடக்குது, ஆக்சலரேட் ஆகுது. அதெல்லாம் என்னது, கைனெடிக் எனர்ஜி. அப்ப எலக்ட்ரான்ஸ் உடைய மூவ்மெண்ட், பார்ட்டிகல்ஸ் உடைய மூவ்மெண்ட வச்சு தான் நம்ம அது டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கிறோம்.
நீங்க அடுத்து நீங்க 7th 8th யூனிட்ல நினைக்கிறேன் ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது அப்ப தெர்மோடைனமிக்ஸ் அது என்ன பண்ணோம் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன டெம்பரேச்சர் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு நியூட்டன்ஸ் உடைய கூலிங் லா சரவுண்டிங் டெம்பரேச்சர் அது ஒரு இன்டர்னல் டெம்பரேச்சர் அது ஒரு சரவுண்டிங் டெம்பரேச்சர் இப்ப நான் ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து சரவுண்டிங் டெம்பரேச்சர்னால எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஐசோதெர்மல் சோ ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும் வச்சு தெரிஞ்சுக்கிறது ஐசோபாரிக் பிரஷர் மட்டும் வச்சு சோ இந்த மாதிரி இது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது என்ன அது ஆவரேஜ் கைனெடிக் எனர்ஜி சோ அப்ப இத வச்சு தான் நம்ம தெர்மோடைனமிக்ன்ற ஒரு ஃபுல் சிஸ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரைட்டா அப்ப மேக்ரோஸ்கோபிக்கா மைக்ரோஸ்கோபிக் வச்சு நம்ம லேர்ன் பண்றது தான் நமக்கு வந்து என்னது ரிடக்ஷன் இஷ்யூ ஓகே தேங்க்யூ